உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம்। இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிஎஃப் அமௌண்ட்டை எப்படி நம்ம வித்ட்ரா பண்ண போகிறோம், நம்ம மொபைல்லேருந்தே அதுவும் எப்படி அப்ளை பண்ண போகிறோங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ்। வாங்க சேனலுக்குள்ளே போகலாம்। நம்ம ஒரு கம்பெனி கீழே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய மந்த்லி சேலரியில் பிஎஃப் அமௌண்ட்டுன்னு ஒன்று டிடக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க। அது பார்த்திங்கன்னா, அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதோ சரி, இல்லைனா அந்த கம்பெனியை விட்டு நின்னதுக்கப்புறமோ சரி, நம்ம அதை க்ளைம் பண்ணிக்கலாம்। ஒரு கம்பெனியில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம், இப்போ நம்ம அந்த கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், வெளியே போகல, அந்த டைமில் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய பிஎஃப் அமௌண்ட்டை அட்வான்ஸுங்கிற முறையில் நம்ம எடுக்கலாம்। இல்லை நான் அந்த ஒரு கம்பெனியை விட்டு நின்று ஒரு 4-5 மாதம் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த டைமில் வந்து நம்ம ஃபுல்லாகவே க்ளைம் பண்ணலாம்। அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்। அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்। ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் உள்ள ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க। அதில் ஓப்பன் பண்ணிக்கிட்டு பிஎஃப் லாகின் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க। டைப் பண்ணிட்டு என்ட்ரி கொடுத்துக்கோங்க। என்ட்ரி கொடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு மெம்பர் பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும்। இதில் வந்து ஃபஸ்ட்டு மெம்பர் ஹோம்னு இருக்குல்ல, அது உள்ளே போய்க்கோங்க। போனீங்கன்னா அடுத்து உங்களுடைய ப்ரௌசர்லேயே அந்த ஆப்ஷன்லேயே போயிட்டு நீங்கள் டெஸ்க்டாப் சைட் மோட கிளிக் பண்ணிக்கோங்க। ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து மொபைல் சைட் இல்லை, டெஸ்க்டாப் சைட்டு। ஒரு லேப்டாப்போ இல்லை பிசியில் ஒர்க் பண்ணுறோம்னா இது போல் தான் ஓப்பன் ஆகும்। ஸோ அந்த டைப்புக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரௌஸ் பண்ணோம்। ஸோ இப்போ வந்து பார்த்துக்கோங்க, கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டு இப்போ யூஏஎன் இருக்குல்ல, அந்த யூஏஎன்ங்கிற இடத்துல உங்களோட யூஏஎன் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க। என்ன யூஏஎன் நம்பரோ அந்த யூஏஎன் நம்பரை கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கணும்। ஸோ இப்போ நான் யூஏஎன் நம்பர் பாஸ்வேர்டு ரெண்டுமே கொடுத்துட்டேன்। கீழே வந்து கேப்ச்சா கொடுத்துருக்காங்களா, அந்த கேப்ச்சாவை பார்த்து அப்படியே கரெக்டாக டைப் பண்ணிக்கணும்। அடுத்து ஸோ கொடுத்ததுக்கப்புறம் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அடுத்து சைன்இன் இருக்குல்ல, சைன்இன் கொடுத்துக்கோங்க। ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சைன்இன் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், இது தான் அந்த ஹோம் பேஜ், இப்படி தான் இருக்கும்। ஸோ சைன்இன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா உங்களுடைய மெம்பர் ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க யூஏஎன் நம்பரு, நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஆதார் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே இதில் வந்து லிங்க்கில் இருக்கும், அதை நீங்கள் வியூ பண்ணலாம்। சப்போஸ் நம்ம இப்போ வித்ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளுடைய ஆதார் கார்டும் பேங்க் அக்கௌண்ட்டும் ரெண்டுமே வெரிஃபை ஆகிருக்கணும்। சப்போஸ் நீங்கள் வெரிஃபை ஆகலைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணுன்னா, இப்போது இந்த ஸ்டேஜில் இருக்கக்குள்ளே இதை கொஞ்சம் அப்படியே மினிமைஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து பாருங்கள், ரைட் சைடில் அந்த எடிட்டிங் ஆப்ஷன் இருக்குல்ல, எடிட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாலே உள்ளே போகும் உங்களுக்கு। ஸோ உள்ளே போனோடனே இப்படி தான் இருக்கும்। இதில் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் அதை சூஸ் பண்ணிக்கோங்க। சூஸ் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் நம்பர்னு வருதுல்ல, அந்த டாக்குமெண்ட் நம்பருங்கிற இடத்துல உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு அடுத்து நேம் ஆஸ் பர் டாக்குமெண்ட்ல உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன நேமோ அதை வந்து தெளிவாக கரெக்டாக அதெல்லாம் டைப் பண்ணிக்கலாம்। டைப் பண்ணிவிட்டு அடுத்து ஐஎஃப்எஸ்சி கோடையும் அதில் டைப் பண்ணிக்கோங்க। அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, அதே ஆதார் கார்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஆதார் கார்டு நம்பரை டைப் பண்ணிவிட்டு அடுத்து ஆதார் கார்டில் உள்ள பேர் கரெக்டான ஸ்பெல் பண்ணிட்டு, அது என்ன ஸ்பெல்லிங் இருக்கோ அதை அப்படியே கரெக்டாக டைப் பண்ணும்। டைப் பண்ணிவிட்டு சேவ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க। சேவ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள், இந்த கேஒய்சி பெண்டிங் அப்ரூவல்னு வருதுல்ல, அந்த இடத்துல வந்து சப்போஸ் இப்போ நீங்கள் உங்களுடைய பேன் கார்டு அண்ட் பேங்க் அக்கௌண்ட் ரெண்டுமே நீங்கள் இப்போ தான் நீங்கள் இணைச்சிருக்கிறீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு காட்டும் யூஏஎன் நம்பரு, இந்த யூஏஎன் நம்பர் காட்டிட்டு டாக்குமெண்ட் டைப்புங்கிற இடத்துல வந்து நம்ம இப்போ பேங்க் அக்கௌண்ட்டாக இல்லை ஆதாராக எல்லாத்தையும் காட்டிட்டு அடுத்து அந்த நேம் ஆஸ் பேரில் காட்டிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அப்ரூவ்ட் பை எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்குல்ல, அந்த இடத்துல மட்டும் பெண்டிங் காட்டும்। அது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த கம்பெனி வந்து அதை வந்து ஆத்தரைசேஷன் பண்ணுவாங்க அவங்க வந்து। இப்போ பாருங்கள், எங்களுக்கு காட்டுதா அப்ரூவ்டு பை எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுன்னு போட்டிருக்கல। ஸோ அது போல் வந்து நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த கம்பெனி வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க। அப்ரூவ் பண்ணிட்டு அடுத்து ஆன்லைன் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து பாருங்கள், வெரிஃபைடு பை யுடைன் இருக்குல்ல, ஸோ கவர்மெண்ட் வந்து உங்களை வந்து அதை இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனி வந்து ஃபஸ்ட்டு அவங்க ப்ரொசீட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து வந்து பிஎஃப் ஆஃபீஸோடைய அந்த ஹெட்டுக்கு போயிடும்। ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் யுதையில் அப்ரூவ் பண்ணாங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கிளைமிக்கு ஆப்ஷனுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம்। ஸோ அந்த டைமில் தான் எலிஜிபிள் பண்ணணும்। வித்ட்ரால் பண்ணுறதுக்கு முன்னாடி இது கரெக்டாக இருக்கானே, இது போல் இருக்கணும்। இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ இது போல் வந்து எல்லாமே வெரிஃபையில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க। ஏன்னா செக் பண்ணிவிட்டு வெரிஃபை இல்லைன்னா பண்ண முடியாது, இது போல் வெரிஃபை இருக்கும்போது மட்டும்தான் பண்ண முடியும், ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்து எப்படி நம்ம கிளைம் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து மேலே வந்து பாருங்கள் ஆன்லைன் சர்வீசஸ்ன்னு இருக்குல்ல, அதில் ஆன்லைன் சர்வீசஸில் फर्स्ट ऑप्शन क्लेम இருக்குல அதல தான் போகணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் 31 90 10C 10D கொடுத்திருக்காங்க. ஃபார்ம் 31 அது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்னா இப்போ ஒரு கம்பெனில நம்ம வர்க் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கம்பெனில வர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே நமக்கு இப்போ ஏதோ ஒரு சம் எமர்ஜென்சி கேसेसக்காக நம்ம வந்து நம்மளுடைய PF அமௌண்ட்டை எடுக்கிறோம் அப்படினா அந்த ஃபார்ம் 31 யூஸ் ஆகும். இல்ல ஃபார்ம் 19ங்கிறது வந்து பார்த்தா நான் வந்து இப்போ ஒரு கம்பெனில வர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வர்க் பண்ணிட்டு இருந்து வேலையை விட்டு 5 மாசம் ஆகுது. அந்த டைம்ல வந்து பார்த்தோம்னா சோ அந்த டைம்ல வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய ஃபுல் அமௌண்ட்டையும் எடுக்கிறதுக்காக ஃபார்ம் 19 யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நாம வந்து இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் எப்படின்னு தான் சொல்லி தர போறோம். சோ அதனால இப்போ கிளைம்ங்கற அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து மெம்பர் டீடைல்ஸ் ஃபுல்லா டிஸ்ப்ளே ஆகும். அதுல வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய உங்களுடைய நேம், உங்களுடைய மொபைல் நம்பர், அப்புறம் டேட் ஆஃப் பர்த், ஆதார் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே இருக்கும். அதில் வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து நம்ம மேனுவலாக கொடுக்கணும். எதுக்காகனா அது ஜஸ்ட் ஒரு வெரிஃபிகேஷனுக்காக தான். ஸோ நம்ம இப்போ எந்த பேங்க் அக்கௌண்ட் தருமோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம வந்து அது கரெக்டாக நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வெரிஃபைன்னு இருக்குல்ல அந்த வெரிஃபையை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வெரிஃபை கொடுத்தோம்னா அடுத்து வந்து பார்த்தோம்னா ஸோ நமக்கு இப்படி தான் வந்து கேட்கும் நம்மளோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். அதில் வந்து அக்ரிங்கிறத எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்துட்டோம்னா அடுத்து வந்து பார்த்தோம்னா நமக்கு ப்ரொசீட் டு கிளைம். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து கிளைமிங் ஆப்ஷனே கேட்கும். ஸோ கீழே இருக்க ப்ரொசீட் ஃபார் கிளைம்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிளைம் டைப் நம்மளுடைய டீட்டெயில் ஃபுல்லாக வந்துட்டு அடுத்து ஐ வாண்ட் அப்ளை ஃபார் எதுக்காக நம்ம அப்ளை பண்ண போகிறோன்னு ஒரு கிளைம் ஆப்ஷன் கேட்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பிஎஃப் அட்வான்ஸ். நான் சொன்னல ஃபார்ம் 31 வந்து ஒன்லி ஃபார் அட்வான்ஸ் மட்டும்தான் எடுக்க முடியும் அதுலேருந்து. ஸோ அதனால் 31 எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பாருங்கள் அடுத்த ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னா எந்த ரீசனுக்காக நம்ம இப்போ கிளைம் பண்ண போகிறோம் அர்ஜென்ட்டு அதுன்னு கேட்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா கோவிட் நான் இப்போ வந்து கோவிட் 19ங்கிறதால கோவிட் 19 கொடுத்துக்கிட்டேன். ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம எடுக்க போகிறோம் உங்களுடைய அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பாஸ்புக்கை நீங்கள் செக் பண்ணிக்கணும். பாஸ்புக்கை செக் பண்ணிக்கிட்டு அதில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இப்போ எடுக்க முடியும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6000 போட போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அதில் வந்து 3 ஷேராக இருக்கும். உங்களுடைய பாஸ்புக்கில் வந்து எம்ப்ளாயி ஷேர், எம்ப்ளாயர் ஷேர், இன்னொன்று வந்து பென்ஷன் கான்ட்ரிபியூஷன் இருக்கும். எம்ப்ளாயி ஷேருங்கிறது வந்து உங்களுடைய சேலரிலேருந்து டிடெக்ட் பண்ணுறாங்களே அந்த அமௌண்ட்டு ஃபுல்லாக அப்படி வரும். அடுத்து வந்து எம்ப்ளாயர் ஷேர் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கம்பெனிலேருந்து கொடுக்குறது. பென்ஷன் கான்ட்ரிபியூஷனுங்கிறது வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து நமக்கு கொடுக்குற பென்ஷன் கான்ட்ரிபியூஷன். ஸோ அதை நான் டிஸ்பிளே பண்ணுறேன் லாஸ்ட்டாக பாஸ்புக் எப்படி இருக்குன்னு அதை செக் பண்ணுங்கிறத. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி அட்ரஸ்ன்னு இருக்குல்ல அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் என்னமோ அதை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பின்கோடு அதுன்னு சூஸ் பண்ணிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பாஸ்புக் இருக்குல்ல பாஸ்புக்கு இல்லைன்னா செக்கை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதுவும் 500 KBக்குள்ளார இருக்கிற மாதிரி நீங்கள் சூஸ் அண்ட் ஃபைலில் போய் அப்லோட் பண்ணணும். எதுக்காகனா ஜஸ்ட் அவங்க வந்து கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிப்பாங்க அதுக்காக தான். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்புக் வச்சுருக்கேன். அந்த பாஸ்புக் வந்து பார்த்திங்கன்னா 500 KBக்கு கீழே வந்து கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கோங்க எதுவாக இருந்தாலும். இப்போ நான் பாஸ்புக்கை அப்லோட் பண்ண போகிறேன். சூஸ் ஃபைல் அப்லோட் பண்ணிட்டு உள்ளே போய் பார்த்திங்கன்னா ஓகே பாஸ்புக் எடுத்துட்டேன். அது நீங்கள் வந்து வியூ இருக்குல்ல வியூ கொடுத்து கூட பார்த்துக்கலாம். ஸோ உங்களுடைய நீங்கள் என்ன அப்லோட் பண்ணீங்களோ அதனுடைய பாஸ்புக் வந்து இங்கே வந்து கரெக்டாக நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ பாஸ்புக் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்தோம்னா நமக்கு ஐ ஆம் அப்ளைங்னு வருதுல்ல அதை கிளிக் பண்ணிவிட்டு கெட் ஆதார் ஓடிபின்னு வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா கெட் ஆதார் ஓடிபின்னு கொடுத்திங்கன்னா நீங்கள் வந்து எந்த இதில் வந்து உங்களுடைய ஆதார் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்க அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி எடுத்து இதில் போடணும். வாங்க அதை எப்படி பண்ணுறேன்னு பார்க்குறேன். ஸோ ஆதார் ஓடிபி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட்டில் ஆகிடும். அதுக்கப்புறம் செக் பண்ணுறது எப்படின்னா ஆன்லைன் சர்வீசஸில் போய்ட்டு ட்ராக் கிளைம் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளைம் ஸ்டேட்டஸ்னு ஃபஸ்ட்டு இருக்குல்ல அதில் உங்கள் ட்ராக்கிங் ஐடி என்ன ஃபார்ம் மூலயமா நம்ம பண்ணணும் எப்போ பண்ணணும் எல்லாமே வரும். ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்களை வந்து செட்டில் ஆகிடுச்சா இல்லையான்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நீங்கள் உங்கள் மொபைல் இருந்துகிட்டே ஈஸியாக நீங்கள் வந்து பிஎஃப் கிளைம் பண்ணியிருக்கலாம். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிஎஃப் அமௌண்ட்டை வந்து எப்படி நம்ம வித்ட்ரா பண்ணுங்கிறத நம்ம மொபைல் இருந்துகிட்டே ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். நான் லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி பிஎஃப் அமௌண்ட்டை வந்து எப்படி நம்ம எம்ப்ளாயி ஷேர் செக் பண்ணணும்னு சொன்னல, இப்போ அதை பற்றி தான் சொல்லி தரப்போகிறேன். இப்போ உங்களுடைய பாஸ்புக் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் பர்டிகுலர்ஸு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மந்த்துக்காக வந்து உங்களுக்கு டிடக்ஷன் பண்ணிருக்காங்கிற எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயர் ஷேர், லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் கான்ட்ரிபியூஷன் இருக்குல்ல. இப்போ அட்வான்ஸில் எடுக்க போகிறோம்னா நம்ம ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி ஷேர், அடுத்தது செகண்டாக எம்ப்ளாயர் ஷேர்னு இருக்குல்ல, இதனுடைய டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்குதோ. அதில் வந்து நம்ம வந்து ஒரு 3 மந்த்துக்கு போக எவ்வளோ இருக்கோ அது அவ்வளோதான் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் 10,000 சொச்சம், அதில் வந்து 3,000 சொச்சம் இருக்குல்ல. ஸோ நம்ம மொத்தமாக 13,000 போட்டோன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு 9,000 தான் நமக்கு வந்து கிளைம் பண்ணுற மாதிரி வரும். ஸோ நீங்கள் 13 போட்டாலும் சரி, அதில் எவ்வளோ எலிஜிபிள் இருக்கோ அவ்வளோ வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் நம்ம அக்கௌண்ட்டுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு நல்ல விஷயத்தோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.